ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களை எப்படி ஜோடி சேர்க்குறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஜோடி சேர்ந்துருக்க புறாவை பிரித்து வேறொரு புறாவோட எப்படி ஜோடி சேர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். புறாக்களை பற்றின நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து இன்னொரு புறாவோட ஜோடி சேர்ந்துருக்கு அப்படின்னா அது ஏற்கனவே ஜோடி சேர்ந்து தானே இருக்குது. ஸோ அது எதுக்கு பிரித்து வேறு புறாவோட ஜோடி சேர்க்கணும், இதுக்கு ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் கேஜில் வந்து புறா வளர்க்குறீங்க, கர்ண புறா வச்சுருக்கீங்க, கோமர் புறா வச்சுருக்கீங்க, இல்லை தவடால் புறாக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப கர்ண புறாவும் பேரானால் தான் நமக்கு ஒரிஜினல் கர்ணை வந்து நம்ம கிடைக்கும். அதே மாதிரி ஹோமரும் பேரானால் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ஹோமர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கேஜில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது மாதிரி வந்து மாற்றி வந்து ப்ரீட் ஆகும் புறாக்கள். வந்து மோஸ்ட்லி கர்ணை வந்து ஹோமர் கூட, இல்லை ஹோமர் வந்து தவடால் கூட, இந்த மாதிரி வந்து ப்ரீட் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பந்தய புறாக்கள்லாம் வளர்க்குறவங்க கூண்டு வந்து தனித்தனி கூண்டு வச்சுருப்பாங்க. பந்தய புறா ஹோமர்னால் ஹோமருக்கு மட்டும் தனியாக ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தவடால் புறா வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தனியாக கூண்டு வச்சுருப்பாங்க. இப்போ என்னோடலாம் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா இருக்குது, அதே மாதிரி சாதா புறாவும் கொஞ்சம் கிடக்கு. இதை வந்து நான் ஒரே கேஜில் தான் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய கேஜில் வந்து அந்த கர்ணை வந்து சாதா புறாவோட ஜோடி சேர்ந்துருக்கு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சிக்ஸோட ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கர்ணையாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஜோடி பிரித்து நான் ஒரிஜினல் கர்ணையோட இந்த கர்ணையை சேர்த்தா தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஒரிஜினலாகும். ஸோ இதுக்காக புறாக்களை வந்து நம்ம ஜோடி பிரித்து ஜோடி சேர்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து ரொம்ப நாளாக சேர்ந்துருக்குது, ஆனால் அது வந்து எக்கு லை பண்ணல. அதே மாதிரி எக்கு லை பண்ணாலும் சரியாக பொறிக்க மாட்டேங்குது, அது இதுவரை ஒரு வெப்பு கூட சரியாக எடுத்து உள்ள அந்த மாதிரி ஏதாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா உடனே பேரை வந்து மாற்றி விட்டுறணும். ஸோ இதுக்குமே ஜோடியை வந்து நம்ம பிரித்து தான் ஆகணும். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சில புறாக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும். அதுக்கு நம்ம கிரிட்டு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலுமே இது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு பேரை மாற்றி விட்டுறணும். மேலே வந்து வேறு ஃபீமேலோட, அப்புறம் இந்த ஃபீமேல் வந்து வேறு மேலோட நீங்கள் பேர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி கியூர் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காகவும் சில பேர் வந்து ஜோடி பிரித்து ஜோடி சேர்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வந்து சிங்கிளாக இருக்குது, அதே மாதிரி ஃபீமேலும் சிங்கிளாக இருக்குது அப்படின்றப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியாக ஜோடி சேர்த்துடலாம். ஆனால் ஏற்கனவே ஜோடி சேர்ந்துருந்த புறாவை பிரித்து வேறு புறாவோட ஜோடி சேர்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளோட கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பேர் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ இந்த பேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் வந்து கர்ணை, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமர் கிராஸுக்கும் ஒரு ஹோமருக்கும் தவடாலுக்கும் பிறந்தது, அது வந்து ஒரு ஹோமர் கிராஸு, சரிங்களா. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேல் வந்து கர்ணை, மேல் வந்து பார்த்திங்கன்னா அதே கர்ணை கிடையாது. இப்போது இது ரெண்டுமே மாற்றி ஜோடி சேர்ந்துருக்கனால இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருக்காது, அதாவது ஒரிஜினல் கர்ணை வந்து கிடைக்காது. எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கர்ணை வந்து கிடைக்கணும். அதுக்கு வந்து இது ரெண்டத்தையும் நான் பேர் பண்ணணும், அதாவது இந்த ஃபீமேல் இந்த கர்ணை ஃபீமேலையும் இந்த கர்ணை மேலேயும் நான் பேர் பண்ணால் தான் எனக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு செட்டிலே இருந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபீமேலையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இப்போது இதில் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கர்ணை எடுத்துக்க போகிறேன்னா இந்த கர்ணை ஃபீமேலையும் இந்த கர்ணை மேலையும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே கேஜில் இருக்கட்டும். மற்ற இந்த ரெண்டை இப்போ நான் எடுத்துகிற கர்ணை இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டத்தையுமே இது பக்கத்தில் வைக்கக்கூடாது. இப்போ உங்கள் கேஜ் இருக்குது அப்படின்னா கேஜுக்கு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி வேணால் நீங்கள் இதை செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கலாம். இல்லை நான் கேஜ் பக்கத்துலேயே போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஜோடி வந்து பிரியாது. ஏன்னா புறாக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதோட ஜோடி எழுப்புகிற சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொமாளிக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து ஃபீமேல் கேட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து அதை நினச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருந்தால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து ஜோடி பிரியாது, கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன், மாடியில் வந்து கேஜ் செட் பண்ணியிருக்கேன், நான் வீட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் எடுத்தோடனே ஒன்றா விட்டுறக்கூடாது. சில புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒன்றா விட்டால் கொஞ்சம் சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் அதுங்களே ஜோடி வந்து சேர்ந்துடும். இந்த பேர் வந்து சேர்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புறாவை பொறுத்து, சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து ஜோடி சேர்ந்தாலும் சேர்ந்துடும், சிலது வந்து ஒரு 1 hour டைம் எடுத்துக்கிறோம், 2 hours டைம் எடுத்துக்கணும், இது வந்து 1 வாரம் வந்து டைம் எடுத்துக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி டைம் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஜோடி சேர்த்துடலாம். இப்போது இது நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துமே தனியாக தான் பண்ணும், ஒன்றா போட்டுறக்கூடாது. அப்படி ஒன்றா போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடிச்சுக்கிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மேலே ஃபீமேல் வந்து அடங்கி போயிடும், ஆனால் மேல் வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கனால ஃபீமேல் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த மேலே பார்த்தாலே ஃபீமேல் வந்து ஓட ஆரம்பிச்சிடும், நிற்கவே நிற்காது, அப்புறம் ஜோடி வந்து சேர்க்க முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டத்தையுமே தனித்தனியாக தான் போடணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டத்தையுமே தனித்தனியாக அடைச்சி வச்சிடணும். அடைச்சி வச்சுட்டு சாப்பாடு தண்ணியெலாம் உள்ளே வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மாடியிலே இடம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் மாடியிலே கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சுருங்க. இதில் சாப்பாடு தண்ணியெலாம் நீங்கள் வச்சாலுமே அதை வந்து கொஞ்சம் வெளியே திறந்து விடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற புறாக்களை திறந்து விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் திறந்து விடணும். அதாவது இதை தனியாக இருக்க மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் திறந்துவிட்டால் போதும். இது எதுக்குன்னா அப்போ தான் ஆண் புறா வந்து பெண் புறா பார்த்து குமாளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே அப்போ தான் இந்த மாதிரி நான் திறந்து விட்டு ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி நீ பாட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜில் வந்து பக்கத்தில் போட்டிருந்தேன். அது வந்து பக்கத்தில் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு வந்து இது கேட்கணுன்றதாக தான் பக்கத்தில் போடுறது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு பக்கத்தில் போட பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் புறாக்கள் வந்து திறந்து விடுறதுனால அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஜோடி சேர்ந்துடும். நீங்கள் போய் வலுக்கட்டாயமாக அதை பிடிச்சி அடைச்சி வச்சு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை வந்து நீங்கள் புறாக்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து சண்டை போடும். இந்த சண்டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா சில புறாக்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போடும். இது நம்ம அசால்ட்டாக நினைப்போம், ஆனால் அதில் வந்து புறாவோட கண்ணே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜோடி போடும்போது பார்த்திங்கன்னா பெண் புறா ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அதை அப்போதே பிரிச்சுருங்க, அதை ரொம்ப அதோட விடாதீங்க. அப்புறம் இப்போ ஆண் புறாவை பார்த்து பெண் புறா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், புறாக்கள் வந்து சீக்கிரமாகவே ஜோடி சேர்ந்துடும். இப்போ என்னோடய புறா வந்து ஜோடி சேர கரெக்டாக எத்தனை நாள், 3வது நாள் ஜோடி சேர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நாள் வந்து பிரித்து வச்சுருந்தேன், செகண்ட் நாள் வந்து கொஞ்சம் திறந்து விட்டுருந்தேன். ஸோ ஆண் புறா வந்து பெண் புறா வந்து கொமாளிச்சிட்டே இருந்துச்சு. அப்போவுமே நான் அதை ஒன்றா விடலை, தனியாக தான் பிரித்து வச்சுருந்தேன். தேர்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா பெண் புறாவும் ஆண் புறாவும் தானாகவே ஜோடி சேர்ந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் பேர் பண்ணுற டயத்தில் மேலே ஒரு புறா வந்து நம்ம பிரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மேலே ஒரு சாதா ஃபீமேலு சாதா மேல் ஒன்று இருந்துச்சுல, அது ரெண்டுதே நீங்கள் முடிஞ்ச அளவு பேர் பண்ணி விட பாருங்கள். அது ரெண்டும் பேர் ஆகிடுச்சு, இது ரெண்டும் பேர் ஆகிடுச்சுன்னா இது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். என்னோடய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பேர் ஆகலை, அது இன்னும் தனித்தனியாக தான் இருக்குது, இன்னும் பேர் ஆகலை. இது வந்து பேர் ஆக 3 நாள் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புறாவை பொறுத்து தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே புறாக்கள் வந்து ஜோடி சேர்ந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இதே மாதிரி வேறொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.